போன வாரத்திலிருந்து இலக்கை நோக்கிங்கிற தலைப்பில் பேச ஆரம்பித்தோம். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு இலக்கு, டிவைன் டெஸ்டினி வைத்திருக்கிறார். தெய்வீகமான ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் கரு உருவாதற்குன்பாகவே தேவன் அந்த திட்டங்களையும் நோக்கங்களையும் அவர் வகுத்து வைத்தார். பிறப்பதற்கு அப்புறம்தான் நான் பிள்ளை இப்படியா மாறணும் அப்படியா மாறணும் என்று நாம் நிறைய கனவுகளை பிள்ளைகள் மேலே வைக்கிறோம். ஆனால் கனவுகளை வைத்து தான் தேவன் பிள்ளைகளை உருவாக்குகிறார். வந்ததுக்கப்புறம் கனவு வரலை, கனவுகளை அவர் வைக்கிறார், ஒரு தரிசனத்தை வைக்கிறார். பர்பஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பர்பஸ் என்றால் ப்ரீபோஸ், முன்னாடியே அதை படமாக பார்ப்பது. முன்னாடி அவர் எதை படமாக பார்த்தாரோ அந்த படமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் அந்த பூமியில் கருத்தரிக்க வைக்கிறார், அந்த பூமியில் பிறக்க வைக்கிறார். இறைமை 1:5 இறைமையாக சொல்லுகிறார், என் தாயின் கற்பத்தில் பிறப்பதற்குண்டா முன்பாகவே தேவனை தீர்க்க தரிசனாக ஏற்படுத்தினார்ங்கிறார். பிறப்பதற்குன்பாகவே அவரை தீர்க்கதரிசியாக தேவன் ஏற்படுத்தினான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இறைமையாக குறித்து மட்டுமல்ல, நம்மை குறித்து தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் அதுவாக தான் இருக்கிறது. நீங்கள் அநேக மக்கள் தேவனுடைய நோக்கத்தில் தேவனுடைய திட்டத்தில் வாழ்ந்து ஜெயமாக ஓட்டத்தை முடிக்கல, இதை முடிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயமாக முடித்தார்களா என்று கேட்டமென்றால் பெரும்பாலான மக்கள் ஜெயமாக முடிக்கலை, இதே ஓடுறாங்க. ஜெயமாக ஓடி முடிப்பதுதான் வெற்றி. கையில் 100 கோடி இருப்பது வெற்றி கிடையாது. 150 ஆண்டுகள் வாழ்வது வெற்றி கிடையாது. எந்த நோக்கத்திற்காக தேவன் இந்த பூமியில் உங்களை உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தில் வாழ்ந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி போவதுதான் வெற்றி இல்லையா. எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அதற்காகவே பயன்படும் பொழுது அதை தேவன் வெற்றியாக காண்கிறார், ஜெயமாக காண்கிறார். இன்னைக்கு அநேக மக்கள் தேவனை பயன்படுத்துவாரா, தேவனை ஆசீர்வதிப்பாரா, தேவன் எனக்கென்று வைத்திருக்க நித்திய நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவாரா என்று அநேக மக்களுக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குது என்றால், வாழ்க்கையில் சில இடத்துல தோல்வி அடையும் பொழுது, தோல்விகரமான வாழ்க்கை வாழும் பொழுது, இப்படி தோல்வியாக வாழுகிற என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவாரா, என் வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவேற்றுவாரா என்று அநேக மக்களுக்கு அது ஐயமாக கேள்விக்குறியாக இருக்கிறது. தேவன் தோல்வி அடையாதவர்களை, பாவமே செய்யாதவர்களை தேவன் பயன்படுத்துகிறார் என்றால் தேவன் யாரையுமே பயன்படுத்த முடியாது. வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனார்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்தோம். இன்னைக்கு அநேக மக்கள் தேவன் பயன்படுத்த வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது, ஒரு பிழையும் இருக்கக்கூடாது. நீ பூர்ணமாக அப்படியே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருந்தால் தான் கர்த்தரனை பயன்படுத்துவாருங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இதுவரையும் இல்லை. வேதம் முழுக்கும் பார்த்தீரென்றால் தோல்வியடைந்த மக்களை தேவன் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். தோல்வியடைந்த மக்களை, புறக்கணிக்கப்பட்ட மக்களை, சமுதாயம் வெறுத்து தள்ளின மக்களை தேவன் அதிகமாக பயன்படுத்தி அந்த மக்களை இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். அதில் தான் தேவனுக்கு பெரிய மரியாதையும் பெரிய மகிழ்ச்சியும் இருக்கிறது. பயன்படுத்தவே முடியாது, இவெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மனிதனை கத்தர் எடுத்து பயன்படுத்தி யார் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கே கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதான் கத்தர். எனக்குமே வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. கத்தர் வந்து ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் வைக்கிறார். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் தோல்வியில் வாழ்வதை நான் நியாயப்படுத்தலை, தோல்வியில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டிங்க, பாவம் செஞ்சிட்டிங்கன்னா தேவன்ட்ட வாங்க. மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர், உங்கள் தாயின் கருவிலே அவயங்கள் உருவாவதற்குண்டாகவே நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்தவர், அவரிடத்தில் வந்து உங்கள் இருதயத்தையும் மனதையும் பூர்ணமாக ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா நோக்கங்களை வெளிப்படுத்துவார். நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் அதை பத்திரமா கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார். முதல்ல ஆண்டவர் நான் எதுக்காக இருக்கிறேன், என்ன நோக்கத்திற்காக இருக்கேன், எதற்காக நீ பயன்படுத்தினீர் என்று தேவன்கிட்ட கேளுங்க. அநேக மக்கள் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி ரசிக்கப்பட்டீங்கன்னு கேட்பாங்க. எப்படி ரசிக்கப்பட்டீங்க, கொலை செஞ்சீங்களா, திருடுனீங்களா, ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தீங்களா, வரும்போது ஆண்டவர் உங்களை சந்திச்சாரா, ஏதாச்சும் நான் உங்களுக்கு சாட்சி, அப்படிப்பட்ட சாட்சி தான் எடுபடும். முன்னாடி மந்திரவாதியாக இருந்தேன், அப்படி எலுமச்சம்பளத்தை அப்படி சுருட்டிகிட்டே இருந்தேன், அப்படி கத்தர் சந்திச்சார் அப்படின்னா உங்களுக்கு கிணக்கலாம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எப்படி ரசிக்கப்பட்டீங்கன்னா, ஒரே ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவர் நான் ஏன் இருக்கேன்னு கேட்டேன், எதற்கு இருக்கிறேன். அது அந்த கேள்வி தான் என் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிக்க உதவி செய்ய, எதற்கு இருக்கிறேன், எந்த நோக்கத்திற்கு அந்த பூமியில் இருக்கிறேன். அந்த கேள்வி தான் தேவனுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்தினது. அப்போலாம் இப்போ இந்த அளவுக்கு பெரிய ரெவலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. கலாத்தியர் புத்தகத்தில் தான் கர்த்தரிடம் முதல்ல பேசினர், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை பிரித்தெடுத்தேன், புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக உன்னை தெரிந்தெடுத்தேங்கிறார் இல்லையா. அந்த சுவிசேஷங்கிற வார்த்தையோட அர்த்தமே எனக்கு தெரியாது. எனக்கு கத்தர் தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு காலைல தான் யோசித்தேன். அந்த வசனம் இன்னைக்கு திரும்பி மனதில் வந்துச்சு.
மெய்யாவது இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் கர்த்தர் என்னை அழைச்சார். கிருபையின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் என்னை அழைத்தார். ஏன் என்னை கர்த்தர் இப்படி நடத்தினார் எனக்கு ஒன்றுமே தெரியல. எப்படி வந்து எப்படி கற்றுக்கிட்டேன், எப்படி வந்தேன், அதான் நோக்கம் என்றால் கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு நடத்தி கொண்டு போவார். ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் அநேக மக்கள் தோல்வி அடைந்தவர்களை, புறக்கணிக்கப்பட்ட மக்களை தேவன் பயன்படுத்த மாட்டான்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தோட லக்களை கொண்டு போய் முடித்து உலகத்துக்கே ஆசீர்வாதம் உங்களை மாற்றுவார். கட்டாயம் மாற்றுவார். அது முதல்ல விசுவாசிங்க. பிலிப்பியர் போவோம். பிசாசு பாவத்தின் மூலமாக உங்களை அழித்து நாசமாக்கி, அழித்து நாசமாக்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்க அந்த நோக்கத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் பாவத்தில் அவங்களை வாழ வைக்கிறான். பாவத்தில் வாழ வைத்து உங்களை மட்டும் அழிக்கலை, உங்களோட தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுப்பினார் இல்லையா, அந்த நோக்கத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான். தேவன் எதுக்கு கிருபை கொடுக்குறா என்றால் உங்களை மீட்கிறதுக்காக மட்டுமல்ல, மீட்டு எந்த நோக்கத்திற்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தில் அவங்களை நிறைவேற்றி முடிக்கணும். அப்போ தான் அவருக்கு வெற்றி. ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் போயிட்டோம், அது வெற்றி கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்டோம், பூமியில் ஜெயமாக இருந்தோம், ஓட்டத்தை வெற்றியாக முடிச்சிட்டேன், இப்போ நீதியின் கிரீடம் இருக்குது, அதான் வெற்றி. மற்றதெல்லாம் வெற்றியே கிடையாது. ரட்சிக்கப்பட்டோம், 10 கோடி பணம் இருக்குது, 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டேன், அது ரேட்டுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, அது வெற்றி கிடையாது. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி ஜெயமாக ஓட்டத்தை முடித்தேங்கிறார் இல்லையா, அப்படி ஜெயமாக உங்கள் ட்ராக்கில் முடிக்கணும். அடுத்தவன் ட்ராக்கில் ஓடிடக்கூடாது. நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் பக்கத்து ட்ராக்கில் ஓடி ஓடினா கூட பரிசு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா, உங்கள் ட்ராக்கில் ஓடணும். சிலர்லாம் அடுத்தவன் ட்ராக்கில், அதாவது கத்தர் ஒரிஜினலாக படைச்சார், சாகும்போது டூப்ளிகேட் செத்துட்டாங்க. கத்தர் படைச்சது ஒரிஜினல், ஒரு பெரிய ஒரிஜினலாக படைச்சார். இவங்கள் வந்து அடுத்தவங்க மாதிரி வேஷம் போட்டு அவங்கள மாதிரி வாழ இவங்க நினச்சி பரலோகம் போயிட்டாங்க. பரலோகம் போகிறது பெரிய காரியம் கிடையாதுங்க. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் கட்டாயம் வரலாம் போயிடலாம். பூமியில் ஜெயமாக வரணும், பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வரணும். போன வாரம் ஒரு போதகர் வந்திருந்தார், கேரளா போதகர். மக்களை எப்படியாச்சும் பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கன்னாரு. எப்படி அனுப்புறது, குளோரின் கேஸை திறந்து விடுறதா, உள்ளே வாங்க எல்லாரையும் மொத்தமாக போட்டு குளோரின் கேஸை திறந்து விட்டோம்னா ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் பரலாம் போயிடலாம். பரலோகத்துக்கு உங்களை அனுப்பலை, பரலோகத்தை கீழே இழுத்து கொண்டு வரோம். பரலோக வாழ்வை பூமியில் வாழ வைக்கணும், அதான் நோக்கம். அவங்களாம் நல்லவங்க தான், அவங்களுக்கு எப்படி எப்படியாச்சும் பரலோகம் நம்ம சேர்க்க முடியாது, அவர் கொண்டு போவார். பரலோக வாழ்வை பூமியில் வாழணும். பிலிப்பியர் போவோம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 3 வசனத்துலேருந்து வாசிக்கிறேன், கொஞ்சம் நிறையா வாசிக்கிறேன், கவனிச்சுட்டு வருவோம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நாம் 8வது நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிரும் நான் மரித்தோரன் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். தமிழில் குப்பையாக எண்ணுகிறேன் போட்டிருக்கும், ஆங்கில பைபிளில் சாணியாக எண்ணுகிறேன் இருக்கும். வாசிப்போம், இதெல்லாம் மனசை வச்சுக்கங்க, கீழே சொல்லுவேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மை தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ
அது முதல் ஒரே ஒழுக்கமாய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகளாகி நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவரை மாதிரியாக நோக்குங்கள். கடைசியில் ஒரு காரியம் சொல்றாரு, என்னை முன்மாதிரியாக வச்சு வாழுங்கிறார். அதான் கடைசியில் சொல்ல வர்றது, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக முன்மாதிரியாக வச்சு வாழுங்கிறார். பின்னானவைகளை மறந்துங்கிறார். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள், தேவனுக்கு விரோதமாக கழகம் செய்தது, சபையை துன்புறுத்தினது, சபையை அழிக்கணும்னு நினைத்தது, சுவிசேஷத்தை நாசமாக்கணும்னு நினைத்தது, இதெல்லாம் மறந்துங்கிறார். மறந்துன்னு மட்டும் சொல்லாமல் என்னையை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்கிறார், என்னைய ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கோங்கிறார். கவனிச்சு வாங்குங்க, தேவனுக்கென்று வாழ்வது எப்படி என்பதற்கு முன்மாதிரியாக மட்டுமல்லாமல் தேவன் அந்த பூமியில் மகிமைப்படுத்துவது எப்படி என்று வாழ்வதற்கு முன்மாதிரியாக மட்டுமல்லாமல் கடந்த காலத்தை மறந்து எப்படி ஜெயமாக வாழ்வதற்கும் ஒரு முன்மாதிரியாக நியமிச்சு வாழுங்கிறார். கடந்த காலத்தில் மறந்து செய்த பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவன் என்னை எப்படி இவ்வளவு மோசமான என்னை எந்த சுவிசேஷத்தை அளிக்க நினைத்தனோ அதே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண என்னை வைத்திருக்கிறார் என்றால் உங்கள் வாழ்க்கைக்குண்டு ஒரு நோக்கம் வைத்திருப்பார். என்னை காட்டிலும் சபையை யாருமே அழிக்கணும்னு நினைக்கல, சபையை நாசமாக்கணும்னு நினைக்கல, என்னையே கத்தர் பயன்படுத்தி நித்திய நோக்கத்துக்கு நேரம் அவங்களை கொண்டு போயிருக்கிறார் என்றால் உங்களையும் கொண்டு போவார் என்று என்னை முன்மாதிரியாக வச்சு வாழுங்கிறார். நீங்கள் சில மக்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றால், வாழ்க்கையில் சில இடத்துல தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து விட்டார்கள் என்றால், தேவன் என்னை பயன்படுத்தவே முடியாதுங்கிற எண்ணத்தில் தான் வாழ்கிறார்கள். தேவன் திரும்பி என்னை பயன்படுத்தவே மாட்டார். நான் அன்றைக்கி அப்படி ஒரு சபையில் சொல்லியிருக்காங்க, நான் தற்செயலாக நானாக சொன்னேன், முடிஞ்ச உடனே அப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்டாங்கிறான். கர்த்தர் நம்மை கழுகு கூட்டத்தில் படைக்கிறார். கழுகு கூட்டத்தில் பறந்து உயர பறப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை படைக்கிறார். பாவம் செஞ்சிட்டிங்கன்னா எல்லா ரெக்கையும் பிடுங்கி கீழே போட்டுருவார், அதுக்கப்புறம் நீங்கள் உயர பறக்கவே முடியாது. அப்படி பறக்க முடியாது என்றால் யாருமே பறக்க முடியாது. தேவன் புது சிறகுகளை ஏற்படுத்துவார். கழுகுக்கு சமணமாய் புதிய ரெக்கையை பறக்க வைத்து முன்னாடி எவ்வளோ பறந்தீங்களோ அதை காட்டிலும் அதிகமாக பறக்க வைப்பார். நான் பாவத்தை மேன்மை பாராட்டலை, கல்வாரி சிலுவையில் தேவன் கொடுத்த கிரயத்தை, அந்த கிருபையை மேன்மை பாராட்டுகிறேன். இங்கே சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறேன். நிறைய காரியம் சொல்கிறார். நான் பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அப்படி சொல்லிட்டு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேங்கிறார். கிறிஸ்து இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் வருகிற அத்தனையும் தேவன் குப்பையாக தான் பார்க்குறார். உங்கள் மாம்சத்தின்படி, மாம்ச செயலின்படி நீங்கள் செய்கிற நற்கிரிகளோ அது துர்க்கிரிகளோ தேவனுடைய பார்வையில் அது குப்பை தான். நற்கிரியை கட்டாயம் செய்யணும், கட்டாயம் செய்யணுமா? நற்கிரியை செய்யும்படி கிறிஸ்து இயேசுக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு நற்கிரியை செஞ்சுருக்கேன், இவ்வளவு நல்லது செஞ்சுருக்கேன், அதனால் கர்த்தரனை பயன்படுத்தி என்னை நித்திய நோக்கத்துக்கு கொண்டு போவார் என்று உங்களோட மாம்ச கிரியை மேல் நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் தேவன் அதை குப்பை என்று கருதுவார். இந்த மனிதன் சொல்கிறார், என்னை முன்மாதிரியாக வச்சு வாழுங்கிறார். நல்லா கவனிச்சு வாங்க, இந்த மனிதன் கொலை செஞ்சவர், ஒரு கொலைக்கு பிரதானமான காரணமாக இருந்தவர், பல குடும்பங்களுடைய கணவனை பிரித்து ஜெயிலில் போட்டவர், பல சபையை அழித்தவர். இந்த காலத்தில் யாராவது ஒரு மனுஷன் சபையில் வந்து சபையை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா ஊர் முழுக்க வாட்ஸ்அப்பில் போடுறோம் இல்லையா, அவனை சபிக்கிறோம், பல காரியம் செய்கிறோம். இவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இவங்க செஞ்சதெல்லாம் சாதாரண காரியம். இதுக்கு இவங்க செஞ்சதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக செஞ்சார் சபைக்கு விரோதமாக. அந்த மனிதன் சொல்கிறாரு, பின்னானவைகளெல்லாம் மறந்துங்கிறார். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேங்கிறார். ஒன்று செய்கிறேன்னு சொல்கிறார், மூணு சொல்கிறாரு. அவர் சொன்னது என்னது? ஒன்று செய்கிறேங்கிறாரு, ஆனால் சொல்கிறது எத்தனை? மூணு சொல்கிறாரு. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஒன்று செய்யணும், என்ன செய்யணும்னா பின்னானவைகளை மறக்கணும், அப்புறம் முன்னானவைகள் நாடணும். நாடுறது மட்டுமல்ல, எந்த நோக்கத்திற்காக தேவன் அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்காக தொடர்ந்து லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அப்போதான் பின்னானதை மறக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது விளங்கச்சிக்கலாம், பின்னானதை மறக்கிறது ஜெயம் இல்லை,
பின்னானவைகளை மறந்து தேவன் எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த லக்கு தான் மனதில் இருக்கணும். வேறு எதுவுமே மனதில் வரக்கூடாது. அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு அப்படி பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை. முன்னானவைகளை மறந்து தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக லக்கை அடைந்து பரலோகத்தில் போய் ஜீவ கிரீடத்தை அடையணும். அது ஒன்று தான் நோக்கமே தவிர எதுவுமே நோக்கம் கிடையாது. பின்னானவைகளை மறந்துங்கிறார் இல்லையா, நான் நான் சொல்கிறத விளங்கச்சிங்களாங்க. பல மக்கள் லக்கை பிடிக்கலை. ஏன் லக்க பிடிக்கலன்னா அவங்களுடைய எதிர்காலம் கடந்த காலத்தில் இருக்கதான் நினைக்கிறாங்க. நம்முடைய எதிர்காலம் எதிர்காலத்தில் தான் இருக்கு. என்னங்க கடந்த காலத்தில் எவ்வளோதான் நீங்கள் ஜெயமாக இருந்தால் கூட அது கூட கடந்து உங்கள் எதிர்காலம் கூட எதிர்காலம் எதிர்காலத்தில் இருக்கிறது. அந்த எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. அது பிரகாசமாக இருக்கிறது விசுவாசத்தில் இன்னைக்கு வாழ்ந்தீங்கன்னா அந்த பிரகாசத்தில் கட்டாயம் அடைவீங்க. நல்லா கவனிச்சு வாங்க. பின்னாடைகளை மறந்துங்கிறார் இல்லையா, மறந்துன்னா மனதிலே இல்லாத அளவுக்கு மறந்துடணுமா? பின்னாடைகளை மறந்துன்னா அது மனதிலே வரக்கூடாது. சில இடத்த சொல்கிறோம் இல்லையா, அந்த கத்தரை வந்து நம்ம மன்னிக்கிறார் மறக்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் மன்னி ஒரு ஆள் மன்னிக்கணும்னா நீ மன்னிக்கிறது மட்டுமில்ல, அவன் என்ன அதை என்ன செய்யணும், அது எப்படி முடியும்? மன்னிக்கலாம் மறக்க முடியுமா? முடியவே முடியாதுங்க. நமக்கு அந்த மெமரி அதைத்தான் அடிக்கடி வரும். வேற எதை நினைக்கிறீங்களோ இல்லையோ அதான் உங்கள் மனதை அடிக்கடி. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடுன்னா உங்கள் மனதிலே இல்லாத அளவுக்கு எடுத்துருங்க. அரசியல்வாதி மாதிரி வாழ்ந்துருங்கன்னு சொல்லலை. அவங்க தாங்க அந்த அதன் அப்படி வாழ்கிறவங்க. ஒருத்தனை பற்றி கேவலமாக பேசுவான், அடுத்த நாள் பற்றி அப்படி சால்வையை போட்டு கட்டி பிடிப்பான். அவங்க ஒன்று தாங்க மன்னிக்கவும் அப்படி மெமரி லாஸ் ஆனது மாதிரி வாழ்வாங்க. அப்படிலாம் வாழ முடியாது. பின்னானவைகளை மறந்துன்னு சொல்லும் பொழுது நாம் செய்தது நமக்கு தெரியும், மற்றவர்கள் நமக்கு வேதனைப்படுத்தினது காயப்படுத்தினது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உங்களை நீங்கள் மன்னிங்க, மற்றவங்க செய்த காரியங்களை மன்னிங்க. கடந்த காலத்தில் போய் அந்த கடந்த காலத்தின் சிறையிலேயே அகப்பட்டு வாழ்ந்துடக்கூடாது. கடந்த காலத்தில் இப்படி செஞ்சுட்டோம் அப்படி செஞ்சுட்டோம்னு சொல்லி கடந்த காலத்தால் சிறைப்பட்டு வாழாமல் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான வாழ்வு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். கடந்த காலத்து மனதில் வருமா? கட்டாயம் வரும். கடந்த காலத்தில் இப்படி செஞ்சுமே அப்படி செஞ்சுமே அப்படிங்க வரும். அதை நினைங்க. நினைச்சு ஃபாதர் பெக்மான்ஸ் மாறுங்க. கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன் சொல்லுங்க. கடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்குற ஆண்டவரே எனக்கா அப்படிப்பட்ட வாழ்க்கை, நன்றி சொல்கிறேயா. அதுனா நீங்கள் முன்ன நோக்கி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ கடந்த காலம் மனசில் வராத கட்டாயம் வரும். இயேசுடைய 12 சீடர்களில் ஒரு ஆள் மத்தை, தெரியுமா என்னங்க மத்தை சுவிசேஷத்தில் எழுதுனது யார்? மத்தை. ஒரு நிமிஷம் வாங்க, மத்தை 10 வாங்க. இஸ்ரேல் மக்கள் ஏன் லக்கு அடையலை தெரியுமா? ஏன் அடையலை? இஸ்ரேல் மக்கள் நமக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் முன்மாதிரி. அப்போஸ்தலன் பவுல் பாசிட்டிவ் முன்மாதிரி, இஸ்ரேல் மக்கள் நெகட்டிவான முன்மாதிரி. ஆண்டவர் சொன்னால் அவனை பின்பற்றாதன்னாரு, அவனை ஃபாலோ பண்ணாதன்னாரு. ஏன்? அவன் 40 வருஷம் பின்னாடி தாங்க பார்த்தான். கத்தர் நமக்கு பெரிய லக்கு வச்சிருக்கிறார். விசுவாச பிரயாணத்தில் போகிறோம். அந்த விசுவாச பிரயாணத்தில் போகும்பொழுது சில நேரத்தில் அந்த கண்ணாடி கார் ஓட்டுறீங்க இல்லையா, பின்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வின்சீல் இருக்கு இல்லையா, பெரிய கண்ணாடி பார்த்தான் போட்டோம். அப்பப்போ லைட்டாக வந்து அந்த ரியர் வியூ மிரர் சின்ன மேலே சிறுசாக இருக்கும், அதை லைட்டாக அப்பப்போ பார்த்துக்கணும். இதே பார்த்துட்டு போனீங்கன்னா பிரயாணம் சூப்பராக இருக்கும். அதை 1 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கக்கூடாதுங்க. அடி 1 நிமிஷம் தான் பார்க்கணும். அது பார்க்குறது போதே முன்னாடி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயமாக ஓட்டலாம். அதே பின்னாடி எவ்வளோ வரான், அதே வரானா அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணுறமான்னு பாருங்கள், உங்களை டோட்டலாக ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. அதனால் எப்போவுமே வின்சீல் இருக்குது, அதுதான் பெரிய கண்ணாடி. கணவன் முழுக்க என்ன இருக்கணும், அதில் மட்டும்தான் இருக்கணும். வேதம் சொன்னார் லோத்தின் மனைவியை எண்ணி பாருங்கள்னாரு. லோத்தின் மனைவி என்ன தப்புன்னா, கத்தர் எதிர்காலத்தை அந்த மலைக்கு போன டிவைன் டெஸ்டினி கொடுத்தாருங்க. அந்த மலையை மட்டும் பார்த்துட்டு போனார். மலையை பார்த்துட்டீங்கன்னா ஜெயமாயிடலான். அவர் திரும்பி பார்த்தா, திரும்பி என்னத்தை பார்த்தா, பாவத்தை நோக்கி பார்த்தா, தேவனுடைய தண்டனையை நோக்கி பார்த்தா. தேவனுடைய தண்டனைகளையும் ஆக்கினை தீர்ப்பையும் திரும்பி பார்க்காதீங்க. தேவன் வைத்திருக்கிற வெற்றியை மட்டும் நோக்கி பாருங்க. மத்தை எடுப்போம், மத்தை 10.
பின்னாடி பார்க்கக்கூடாது, நன்மைகள்லாம் பார்க்கலாங்க. பின்னாடி கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் எண்ணி பார்த்து நன்றி சொல்லலாம். இஸ்ரேல் மக்கள் ஏன் தோத்தாங்க தெரியுமா? அது ஒரு காரணம், கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்தார்கள் இருக்கு. நன்மைகளை நினைச்சு பார்க்கணும், தோல்விகளை மறந்துடணும். மறந்துறன்னா அந்த சிறைச்சாலையில சிக்கி தவிக்க கூடாது. மத்தேயு 10 2 வாசிப்போம். 2 வாசிச்சா தான் விளங்கும், அதுக்காக தான் வாசிக்கிறேன். 12 சீசர்கள் சொன்னோம்னா விளங்காது. அந்த 12 அப்போஸ்தலர்களின் நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபேதையின் குமாரன் யாக்கோபு அவன் சகோதரனாகிய யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரனாக யாக்கோபு, ததேயு என்னும் மறுபேர் அல்ல லெபேயு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா 12 பேரில்? ஏன் அதை வாசிக்க சொன்னேன்? ஏன் இது ஏதாச்சும் உங்களுக்கு சம்திங் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஏதாவது தெரியுதா தெரியலையா? 12 பேரில் மத்தேயுக்கு மட்டும் ஆயக்காரனாகிய மத்தேங்கிறார். மற்ற யாருமே இதை பற்றி சொல்லலை. ஆனால் மத்தேயின்னு சொல்லும் பொழுது தன்னை பற்றி எழுதுறாருங்க, அவரை பற்றி மற்றவங்க எழுதலை. தன்னை பற்றி எழுதும் பொழுது ஆயக்காரனாகிய மத்தேங்கிறார். ஆயக்காரங்கிறது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது, அவங்க தேவாலயத்து பக்கமே வரக்கூடாது, தேச துரோகிகள் அவங்கெல்லாம். அப்படித்தான் இஸ்ரேல் மக்கள் அவங்க பார்த்தாங்க. உலகம் என தேச துரோகியாக தேசத்துக்கு கழகம் பண்ணுறோன்னா பார்த்து அதே மனிதனை கத்திரன ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக மாற்றிருக்கிறான்னு சொல்லி அப்படி நினச்சி ஆயக்காரனாய் மத்தையினர். அது கரெக்டு இல்லையா? வேறு எதுவுமே அவர் எழுதலை, மற்ற எல்லாரையும் அவங்க பேர் எழுதிட்டார். தன்னை பற்றி எழுதும் பொழுது ஒரு காலத்தில் ஆயக்காரனாக இருந்தவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள், அந்த மனிதனை கத்தர் எடுத்து அவருடைய சரித்திரத்தை எழுத வச்சார். அதனால் ஒரு நாள் தோல்வி அடைந்தோம் கத்தர் பயன்படுத்த மாட்டார்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளவு அகால பாதாளத்தில் போனால் கூட கத்தரால் கை நீட்டி தூக்க முடியாத அளவுக்கு நீங்கள் போகவே இல்லை. கத்தரை பயன்படுத்த மாட்டார், கட்டாக உங்களை பயன்படுத்துவாருங்க. பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? என்ன பாருங்கள், என் குடும்பத்தில் எல்லாரும் சொன்னாங்க உன்னை நினச்சாதான்டா வருத்தமாக இருக்குனாங்க, நீலாம் என்னத்தை உருப்பிட போறியன்னாங்க. இப்போ என்ன நினச்சாதான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சொன்னாங்க, நீலாம் என்னைக்கிடா உருப்பட போறனாங்க, என்னையெல்லாம் கத்தர் பயன்படுத்துவாரான்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம தானா இதுன்னு கொஞ்சம் கடந்த காலத்தில் சிந்திச்சு பார்க்குறேன். சிந்திச்சு பார்க்கும்போது சில நேரத்தில் கண்ணீரே வந்திருக்கு, நம்மளையா கத்தர் இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாரு. அதான் கத்தருங்க. அதனால் ஒரு நாளும் பின்னாடி போய் செட்டில் ஆகிறாங்க, நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்துட்டு நன்றி சொல்லுங்க. கத்தர் உங்கள்கிட்ட வரும்போதெல்லாம் உங்கள் கடந்த காலத்தை சொல்லி உங்களை குற்றப்படுத்தவே மாட்டாருங்க. நீ கடந்த காலத்தை எவ்வளவு தீமை செய்யட்டும் உங்கள்கிட்ட வரும்போதெல்லாம் கடந்த காலத்தை பேச மாட்டார், எதிர்காலத்தை மட்டும்தான் பேசுவார். எப்பப்பெல்லாம் உங்கள்கிட்ட வர்றாரோ கடந்த காலத்தை எடுக்கவே மாட்டாருங்க. எடுக்கும்போதெல்லாம் என்ன வரும்? எதிர்காலம். உனக்கு இதுக்குன்னு வச்சுருக்கேன், இதை ஆயத்தம் பண்ணி வைத்திருங்க. எதிர்காலத்தின் நன்மைகளை மட்டும்தான் பேசுவார் தவிர நல் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுப்பார். முடிவை ஆரம்பத்தில் சொல்லுவார். நான் சொன்னது வாங்க, முடிவை முடிவில் சொல்ல மாட்டாருங்க, முடிவு ஆரம்பத்தை சொல்லுவார். இதான் ஒரு லக்கு டெஸ்டினின்னு சொல்லுவார். கடந்ததை கத்தர் ஒரு நாளும் பேச மாட்டாருங்க. கத்தர் அவங்க பேசுறதெல்லாம் என்னது? எதிர்காலம். அதான் உங்களுக்கு நீங்க போய் சென்றடைய வேண்டிய லக்கு. ஜிபிஎஸ் போட்டு வண்டி ஓட்டிருக்கீங்களா? இருக்கிற இடம் அப்புறம் டெஸ்டினேஷன். ஒரு இடத்துல இருக்குங்க, அடுத்து என்ன வரணும்? டெஸ்டினேஷன் தான் வரணும். கடந்து வந்த பார்க்கெல்லாம் டெஸ்டினேஷன் போக கூடாது, ரிவர்ஸ்ல போயிருவோம். முன்னாடி போட்டே இருங்க. கத்தர் என்ன வச்சிருக்க, என்ன ஆயத்தம் அடைத்திருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? கத்தரோட நல்ல உறவு, ஐக்கியம். பின்னாடியா பார்த்து பார்க்கலாங்க, பார்த்தா கத்தருக்கு நன்றி சொலுத்துங்க. இன்னைக்கே அந்த அளவுக்கு மக்கள் ஜெயமாக வாழவில்லை என்றால், நான் சபையை அதிகமாக மதிக்கிறேன், சபையை அதிகமாக மதிக்கிறேன், ஊழியர்களை ரொம்ப அதிகமாக மதிக்கிறேன். சபையை நான் ஒரு நாளும் சபைங்கிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, ஊழியர்கள் தேவனுடைய ஊழியக்காரர், உக்கிரானக்காரர்கள் அதிகமாக மதிக்கிறேன். ஆனால் அவர்கள் பேசுகிற தவறான போதனை என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ அநேக மக்கள் ஏன் பயன்படுத்தப்பட முடியவில்லை, மக்கள் பயன்படுத்தப்பட முடியவில்லை என்றால் அவள் தேவனை கொடுத்து நல்ல விதத்தில் கேட்கலை. நீ உடஞ்சி நொறுங்கி போய் கிடந்தா கூட கத்தர் நீ உருவாக்குவார்னு சொல்லி கொடுக்கல. கத்தர் நொறுக்குவார் தான் சொன்னாங்களே தவிர நொறுங்கி கிடக்கிற உடனே கத்தர் உருவாக்குவார்னு சொல்லலை. வேத சொல்லப்பட்டிருக்கு, நெறிந்த நாளலை அவர்
முடியாதவர். நெறிந்த நாளன்னா அது அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் நிறைய நாணல் கிடக்கும், அதை வச்சு தான் புல்லாங்களை ஊதுவான். அவனுக்கு ஒரு நாணல் போயிடுச்சுன்னா கூறுப்பட்ட நாணல் இருக்குது, டக்குன்னு அது முறிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு தூக்கி போட்டுருவான். கத்தரோடு நடக்கும்போது ஒரு உடனே நெறிஞ்சிட்டிங்கன்னா முறிக்க மாட்டாருங்க, திரும்பி உங்களை நல்ல புல்லாங்களெல்லாம் ஊத வைப்பார். அதான் கத்தர். நீ கத்தரை குறித்து மக்கள் அறியலை, எவ்வளவு மோசமாக போனால் கூட கத்தரை விட மாட்டாருங்க. போன வாரம் பேதுருவை பார்த்தோம் இல்லையா, பேதுரு சொல்கிறான் யார் உண்மை கைவிட்டால் கூட, அதோடி அவர் பாடுறது இவன் பாடுறான், யார் உண்மை கைவிட்டால் கூட கத்தரை கைவிட மாட்டேன், இவன் சொல்கிறான் நான் கைவிட மாட்டேன். மாம்சத்தில் நம்பிக்கை வைக்காதீர்கள். மறுநாள் காலையில் அவர் திட்டவும் வையவும் தொடங்கினான். உயிர்த்தெழுந்த உடனே கத்தர் வந்து பேதுருட்ட போய் சொல்லுங்கனார், குறிப்பாக சீசர்கள்ட்ட குறிப்பாக பேதுருட்ட சொல்லுங்கனார். ஏன்னா எந்த இடத்துல நம்மை கத்தர் பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரான்னு ஆயிரம் சந்தேகத்தோடு இருக்கிறான். தரிசனமாய் மேலறையில் போய் அவனை சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தோமாவோடு இருக்கும்போது சந்திக்கிறார். இவளை சந்தித்ததுக்கப்புறம் மூணாவது வாரம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. மூணு முறை சந்திச்சாச்சுங்க, உயிர்த்தெழுந்த அன்னைக்கு சந்திச்சாச்சு, மேலரில் சந்திச்சாச்சு, மறுநாள் தோமா இருக்கும் சந்திச்சாச்சு, அதுக்கு அடுத்த வாரம் மீன் பிடிக்க போயாச்சு. நீங்கள் என்ன என்ன பண்ணுவீங்க, விடுங்க நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன், உங்களை விட்டுருங்க, நீங்கள் நல்லவங்க. கழுத போயிட்டு போகுதுன்னு விட்டுருவோம், கழுத போயிட்டு போகுது அதுக்கு வாழன்னு தெரியலன்னு விட்டுருவோம். கத்தர் நான் இல்லைங்க, கத்தர் கத்தர் தான். தேடி காலைல வந்தாருங்க, காலையில் வந்து பிள்ளைகளே சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டார். ஆனால் இவர் தான் சாப்பாடு கொடுத்தாரு. கேட்டது இவர், சோறு போட்டது யார், ஏன் சோறு போட்டது, ஏன் சாப்பிட வச்சார், சாப்பிட்டோம்னா தண்டனை கிடையாதுன்னு அர்த்தம். கத்தர் ஒரு அறிவு சாப்பிட வச்சிட்டாரா, உனியுமே இன்னும் தண்டனை கிடையாதுன்னு அர்த்தம். எதுக்கு அந்த கறி நெருப்பு, ஏன் அந்த கறி நெருப்பு, மீன் சொல்றதுக்கு இல்லைங்க, இவர் கறி நெருப்பின் மத்தியில் தான் அவரை காட்டி கொடுத்தான் இல்லையா. கறி நெருப்பன் நினைக்கும் போதெல்லாம் கடந்த காலம் மருதுங்கிறாங்க இல்லையா, கறி நெருப்பன் நினைக்கும் போதெல்லாம் கடந்த காலம் வரக்கூடாது. கத்தர் உங்களுக்கு சோறு போட்டது வரணும், காலைல சேவல் கூவும், சேவல் கூவும்போதெல்லாம் காட்டி கொடுத்துட்டீங்கன்னு வரக்கூடாது, கத்தரனை ஊழியத்துக்கு அழைத்தார்னு வரணும். அப்போ தான் ஊழியத்தை திரும்பி ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறாரு, நாடுகளை மேய்ப்பாயங்கிறாரு. அதுக்கப்புறம் இருந்த பேதர் வேறங்க, முதல் பிரசங்கத்தில் 5000, அப்புறம் ரெண்டாவது பிரசங்கத்தில் 3000, சனகரி சங்கத்தில் அவனை திட்டுறாங்க. இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னா கத்தருக்கு பயப்படுறதா உனக்கு பயப்படுறதாண்ணா. அவனை பாறையாக பார்த்தார் பார்த்தீங்களா, பாறையாகவே மாறினான். உங்களுடைய முடிவை ஆரம்பத்தில் சொல்லுகிறவர் கத்தர். தோல்விக்கு காரணரா, கத்தர் ஒரு நாளும் தோல்விக்கு காரணம் இல்லை. உங்களுடைய எதிர்காலம் தெரியுமா, தோல்விகள் தெரியுமா, அத்தனையும் தெரிந்து கத்தர் உங்களை நேசிக்கிறார். ஒன்று குறைந்தே இருக்குவாங்க, ஒன்று குறைந்தே 15 எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறேன். இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி தான் பேசுகிறார். 8, எல்லாருக்கும் பின்பு அகால பிரவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அவர் பரசை மறந்துட்டாரா, மறக்கலை. பனசை அப்படியே மனதிலேருந்தே போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் பேச மாட்டார். அகால பிரவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. கடந்த காலத்தில் செஞ்சது எல்லாமே தெரியுது. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவனாக இருக்கேன்னா ரொம்ப பேர் அதுக்கு பல விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் சிறியவன்னா என்னுடைய இயேசுடைய கூட இல்லை, இயேசுவோட சாப்பிடலை, 3.5 வருஷம் இயேசுவோட இல்லை, அதனால் சிறியவன், கடைசியில் சேர்ந்துட்டாரு அதனால் சிறியவன், அதன் அடிப்படையில் கிடையாது. மற்ற எந்த அப்போஸ்தலரும் சபையை துன்பப்படுத்தலை, இவர் சபையை துன்பப்படுத்தினவர். எந்த ஊழியத்திற்காக தேவன் ஆயத்தமணினாரோ அதே ஊழியத்தை அழைக்க நினைத்தவர். அதை நினச்சி சொல்கிறாரு, தன்னை தாழ்மைப்படுத்தி நான் சிறியவனாக இருக்கேங்கிறாரு. வாசிப்போம். ஆகிலும் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபஸ்ட் கியர்லேருந்து டாப் கியர் போயிட்டார். ஆகிலும்ட்டார், இல்லை இப்படி தான் இருந்தேங்க ஆனால் இப்போ நான் வேற. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்து. நான் அப்படிப்பட்டவன் தான், ஆனால் நீ இப்படி மாத்திருச்சு. இப்படி மாத்தினது நான் என்ன செஞ்சேன் இல்லை, நான் என்னவா இருக்கணும்னு தேவன் வைத்திருக்க அந்த நோக்கம், அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் கொடுத்த கிருபை.
நான் சொன்னது புரியுதா இல்லைங்களா? நான் யாரா இருக்கிறேன் கிடையாது, நான் என்னவா இருக்கிறது அவருடைய கிருபை. என்னுடைய ரேஸ் இல்லை, அவருடைய கிரேஸ். சிலதான் அவங்க ரேஸை தான் பிடிச்சிக்கிறாங்க. நாங்கள்லாம் ஏன் அப்படி இருக்கோம் தெரியுமா? நம்ம நாட் பிகாஸ் ஆஃப் அவர் ரேஸ், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். எப்பவுமே ரேஸ் மனசில் வரக்கூடாதுங்க, கிரேஸ் தான் வரணும். நீங்கள் என்ன எண்ணம்? நம்ம கிரேஸு, ரேஸ் இல்லை. எப்போ பார்த்தாலும் மனதில் வர்றதெல்லாம் என்னது? தேவனுடைய கிருபை மாத்திரம்தான் வரணும். தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் செஞ்சங்க செய்கிறீங்க கிடையாது, உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்க நித்திய நோக்கங்கள் அதில் மட்டும்தாங்க மனதில் வரணும். இவருக்கு இவர் வருத்தப்பட்டிருப்பாரா? வருத்தப்படுறதுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியுங்க. ஒரு இடத்துல பேர் போய் கேட்குறாரு, தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டால் என் பேர் ஸ்டீஃபன்னா, ஸ்டீஃபனா, உடனே மனசு வரும் வராதா? கட்டாயம் வரும். அதான் வருதுன்னா அவர் தெரியுது, வரும். குற்ற உணர்வுனா என்னன்னு தெரியும், அவமானம்னா என்னன்னு தெரியும், தாழ்வு மனப்பா என்னன்னு தெரியும். ஆனால் அதில் சிறைப்பட்டு இல்லை அவர். நிறைய மக்கள் அதில் போய் சிறைப்பட்டுறாங்க, அப்படியே அந்த அவமானத்திலேயே குற்ற உணர்விலேயே சிக்கி சிறைப்படுகிறது வேற, அந்த சிறையிலேருந்து வெளியே வர்றது வேற. தன்னுடைய அடையாளத்தை பழைய சவுலா பார்க்கல, புதிய பவுலா பார்த்தார். அநேக மக்கள் தங்கள் அடையாளத்தை எப்படி பார்க்குறாங்க? பழைய சவுலா பார்க்குறாங்க. பழைய சவுல் இல்லைங்க, புதிய பவுல். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அதை மட்டும் மனசில் பாருங்க. எபேசியர் 3:1, இது நிமித்தம் பவுலாகிய நான் புரஜாதியாராக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன். கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன். ஆங்கில பைபிளில் அந்த பிரசனர் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கும். கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனாக இருக்கேன். கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனாக இருக்கேன்னா எனக்கென்று தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கார் இல்லையா, அந்த நோக்கத்தினால் கட்டப்பட்டவனாக இருக்கேன். நீங்கள் அநேக மக்கள் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்காங்க, தோல்வியினால் கட்டப்பட்டிருக்காங்க, கடந்த கால குற்ற உணர்வுகளால் கட்டப்பட்டிருக்காங்க, அவமானத்தினால் கட்டப்பட்டிருக்காங்க. நான் அதனால கட்டப்படலை, இதெல்லாம் அவர் நடந்ததுன்னு தெரியுமா? ஆனால் அந்த சிறையில் நான் இல்லை. அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு மாதிரி இப்படி பண்ணோம், 30 வருஷத்துக்கு அதை பண்ணிட்டோம். அந்த சிறையில் நான் இல்லை. அந்த சிறையிலிருந்து வெளியே வந்து தேவன் எதுக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தினால் கட்டப்பட்டிருக்கேன். அதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடுறது. நாடுறது மட்டுமல்ல, அந்த பந்தய பொருள் மட்டும்தான் மனசில் இருக்கணும். கீழே வாசிப்போம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் என்னதென்று கேட்டிருப்பீர்களே, அது என்னவெனில் புரஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்கள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதான் அவர் கட்டப்பட்ட நோக்கம். கீழே பேசுறதெல்லாம் கிறிஸ்துவிலிருந்து கட்டப்பட்டங்கிறார் இல்லையா? எதனால் கட்டப்பட்டனா, தன் நோக்கத்தினால் கட்டப்பட்டிருக்கேன். மனதில் வர்றதெல்லாம் என்னது? நோக்கம் மட்டும்தாங்க மனதில் வருது. கலாத்திய சபைக்கு சொல்றாரு, என் கண்ணை பிடுங்கி கொடுத்தாலும் கொடுப்பேங்கிறார் இல்லையா? அடிச்சு அவர் செத்தவரா தூக்கி வெளியே தூக்கி போய் தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஒரு இடத்துல, கலாத்திய ரீஜனில் சுவிசேஷத்தின் நிமித்தம் அடிச்சு செத்துட்டான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அது மனசில் வரலைங்க, மனதில் வந்து நோக்கம் மட்டும்தாங்க வந்துச்சு. அதான் அப்படிப்பட்ட மாதிரி தான் மனிதங்க ஜெயம் எடுக்க முடியும். நம்மன்னா என்ன பண்ணியிருப்போம்? ஊர் முழுக்க எஸ்எம்எஸ் போட்டிருப்போம், ஊழியக்காரர் அப்படி அடித்து ஃபோட்டோ போட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க, ப்ரே ஃபார் திஸ் அண்ட் ஷேர் இட். அவர் ஒன்று உடனே ஊழியம் செய்ய போனார். அதான் லக்கு. அடிப்பட்டமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, லக்கு. ஒரு இடத்த காயப்பட்டிருக்கீங்களா? நானும் நிறையா பட்டிருக்கேன். காயப்படுறதுனா என்னன்னு தெரியும், அவமானப்படுறதுனா என்னன்னு தெரியும், வேதனைப்படுறதுன்னா எல்லாம் எனக்கு தெரியும். அதை நினைக்காதீங்க. கத்தரை லக்கு வச்சுருக்கிறாரா? லக்கை மட்டும் தொடர்ந்து போங்க. யார் அவமானப்படுத்தினானோ அவங்ககிட்ட வருவோம் அவர் நாளைக்கு. நீங்கள் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் உங்களை பார்க்க மாட்டான். அவமானப்படுத்திட்டாங்க பரவாயில்லைங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு நாளும் தோல்வியை மனதில் வைக்காதீர்கள். கிளவாசிப்போம். 4, இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அந்த ரகசியம் இப்பொழுது
அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலத்தில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு. நான் இருக்கிறதுலே ரொம்ப கீழான ஆள், ஆனால் இந்த அளவுக்கு இதுவரைக்கும் காலாகாலமாக மறைக்கப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தினேன். அது நான் அல்ல, என் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த கிருபைங்கிறது. எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் எவ்வளவு அகால பாதாளத்துக்குள்ளே போனாலும் தேவனையும் தேவனுடைய கிருபையும் விட்டுறாதீங்க. இது ரெண்டை மட்டும் இருக்கமாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை எங்கே கொண்டு போய் கத்தர் சேர்க்கணும்னு நினச்சாரோ அந்த இடத்த கட்டாயம் சேர்ப்பாருங்க. எப்பவுமே நான் என்ன செய்யலாம்னு பார்க்காதீங்க. ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க, என்ன நோக்கம், என்ன திட்டம், எதற்காக அழைச்சிங்க அதை மட்டும் பாருங்கள். உங்கள் சாம்பலையெல்லாம் கத்தர் சிங்காரமாக மாற்றுவார். சாம்பல்னா என்ன, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சுவிட்சர்லாந்தில் ஒரு கம்பெனி இருக்குங்க, டைமண்டை உருவாக்குறாங்க. டைமண்டை அவங்களே உருவாக்குறாங்க, சாம்பல்லேருந்தே உருவாக்குறாங்க. நான் கார்பன்லேருந்து தான் டைமண்ட் வருது. அதனால் ஒரு மனிதர் தன்னுடைய வாலிப பையன் இறந்து போனதுனால அந்த வாலிப பையன் இறந்ததுக்கப்புறமும் அவன் தன்னோட நெருக்கமாக இருக்கணும், தன்னுடைய மகன் இறந்ததுக்கப்புறம் தன்னோட நெருக்கமாக இருக்கிறதுக்காக அவனுடைய அந்த சாம்பல் அவனுடைய கடைசி பாடி சாம்பலை கொடுத்து அந்த சாம்பல்லேருந்து ஒரு டைமண்ட் ரிங்கு உருவாக்கி கையில் போட்டிருக்கிறார். என் மகன் எப்பயும் கூட இருக்கிறான். ஒரு மனுஷனே சாம்பலை டைமண்டாக மாற்ற முடியும்னா கத்தரை மாற்ற மாட்டாரா? மனுஷன் சாம்பலை டைமண்டாக மாற்றுறாங்க, கடைசி முடியலையா? வேஸ்ட்டு அந்த பாடி எலும்பு மாம்சம் அந்த மாம்சம் அதை கொண்டு வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி டைமண்டாக உருவாக்குறாங்க. மனுஷனே சாம்பலை டைமண்டாக மாற்றுறான்னா கத்தர் மாற்ற முடியாதா? கத்தருடைய கிருபையின் அந்த கதிர்கள் மட்டும் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், எல்லா பக்கமும் ஜொலிப்பீங்க. அப்போஸ் நான் இப்போ ஒரு முன்வாதாரமாக சொல்கிறேன், இன்னொரு காரியம் சொல்கிறேன். தாவீது அப்போஸ் எழுதுவாங்க, அப்போஸ்ல 13:16 வசனத்திலேருந்து அவர் பேசுகிறார். அப்போஸ் நான் பவுல் பேசுகிறாரு. 20 வாசிப்போம், 13:20. பின்பு ஏறக்குறைய 490 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தார். அது முதல் தங்களுக்கு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தனாகிய கீசுடைய குமாரனான சவுளை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனுடைய சந்ததிகளை தேவன் தமது வாக்குத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான், அவனுடைய சந்ததியில் உலக இரட்சகர் பிறப்பான்னு வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றிட்டாருங்கிறார். நான் சொன்னது விளங்குச்சிங்களா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். உங்களை குறித்து அடுத்தவங்க என்ன சாட்சி கொடுக்குறாங்க முக்கியம் இல்லை, உங்களை குறித்து தேவன் கொடுக்குற சாட்சி தான் மெய்யான சாட்சி. அவர் ஆலோசனையில் நின்று இருக்கும், என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான், அவனுடைய சந்ததியில் இஸ்ரவேல் ராஜா இரட்சகர் பிறப்பாருங்கிறார். கர்த்தரை பயன்படுத்தினாரா? அவனை குறித்து தேவன் சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா? அவனுடைய சந்ததியில் இயேசு பிறந்தாரா? பிறந்தாரா? மன்னிக்க முடியாத ரெண்டு தப்பு பண்ணாங்க. மன்னிக்க கூடிய தவறல்ல, மன்னிக்க முடியாத தவறு. பழி செலுத்தி மன்னிப்பை வாங்க முடியாத ரெண்டு தவறு, ஒன்று விபச்சாரம், இன்னொன்று கொலை. பத்சேபால் உரியா இவ்வளவு மோசமானவனை கத்தர் எப்படி பயன்படுத்தினார்? அவனை பயன்படுத்தினாலும் அவங்களை பயன்படுத்த மாட்டாரா? கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரம் வாங்க, அவன் தேவன் நிராகரிப்பதற்கு எல்லா தகுதியும் அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கு. அப்படிப்பட்ட மனிதனை கத்தர் எடுத்து பயன்படுத்தி உருவாக்கினார் என்றால் உங்களை உருவாக்க மாட்டாரா? கட்டாயம் உருவாக்கு. உங்களுடைய கவனம்லாம் உங்க மேல இருக்கக்கூடாது, கத்தர் மேலதான் இருக்கணும்.
கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அனுகூலம், கர்த்தருடைய அன்பு, இது மட்டும்தான் இருக்கணும். அவன் கடந்த காலத்தை நினைச்சு வேதனைப்படலை. இன்னைக்கு அநேக மக்கள் பிரச்சனை என்ன, கடந்த காலத்தை நினைச்சு வேதனைப்படுவாங்க. கடந்த காலத்தை நினைச்சு வேதனைப்படாதையும், கடந்த காலத்தை நினைச்சு உங்களை குற்றப்படுத்தாதையும் காயப்படுத்தாதையும், கடந்த காலத்தை நினைத்து கர்த்தர் வைத்திருக்க எதிர்காலத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுங்க. தேவனை குறித்து, தேவன் ரட்சகர் மட்டும் இல்லைங்க, தேவன் ரெஸ்டோர் பண்றவர். ரட்சகராக இருக்கிறது ஒன்று, மீட்டு ரட்சித்து பிசாசு அழிக்க நினைத்த எல்லா அழிவை மாற்றி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர். அப்படிதான் ஏசி 61 கிறிஸ்துவ பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த சாம்பலை கொண்டு போய் கத்தட்ட கொடுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் இல்லையா, என்னுடைய சுய நீதி எல்லாம் குப்பையா இருக்கு, மாம்சத்தில் செஞ்ச பாவமோ சுய நீதியோ ரெண்டுமே என்னது, குப்பை. இந்த குப்பையை கொண்டு என்ன செய்யணும்னா, நீங்க வச்சிருக்காம கத்தட்ட கொடுத்தீங்கன்னா கத்தர் எருவா மாத்துவார். எருவா மாத்தி அந்த எருவுல தன்னோட வார்த்தையை விதைச்ச உடனே அற்புதமான கனி தரக்கூடிய மரங்கள் உருவாகும். நிறைய குப்பைய சேர்ந்துருச்சா, நிறைய உரம் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப சேர்க்காதீங்க, பழைய குப்பையில சொல்றேன். நிறைய பாச குப்பையாக இருக்கு, எல்லா குப்பைகளும் கத்தர் கையில் கொடுங்க. அத்தனை குப்பையும் கத்தர் உரமாக மாற்றுவார். கத்தர் சொன்னார் இல்லையா, ஒரு மரத்தை பற்றி, அந்த மரம் கனி கொடுக்க மாட்டேக்கு. ஏன் கனி கொடுக்க மாட்டேக்கு, உரம் இல்லைன்னாரு. உரம்னா சாணி இல்லைன்னாரு. சாணி மட்டும் கொடுத்துருச்சுன்னா சாணியாக இருக்கா, கத்தர் கையில் கொடுத்துருங்க. ஆண்டவரை இதெல்லாம் சாணி, ஆண்டவர் நீ வச்சுருக்க அதை ஏண்ட கொடுத்தோம். கத்தர் சாம்பலை சிங்காரமாக மாற்றுவார். 2 Samuel 11:16 வீட்டில் படிங்க. தாவீதுடைய பாவம் செய்யக்கூடிய பிளான் அங்கே தான் இருக்குது, கவனிச்சு வாங்க. பயங்கர பிளான். சாயங்காலம் எழுந்திருக்கிறார், 7 மணிக்கு மேலே எழுந்திரிச்சிங்கனாவே சம்திங் ராங்னு அர்த்தம், தரிசனம் இல்லைன்னு அர்த்தம். நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா பகலில் படுக்கலாங்க. அட்லீஸ்ட்டு ஒரு 7 மணிக்காச்சும் எழுந்திரிச்சிடணும், அட்லீஸ்ட் 8 மணிக்காச்சும் எழுந்திரிச்சிடணும். சாயங்காலம் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. அவர் சாயங்காலத்தில் கட்டில் விட்டு இறங்கினான்னு இருக்கு. அப்போ சாயங்காலத்தில் இறங்கினான்னு என்ன அர்த்தம், விடிய விடி சாயங்காலத்தில், அதாவது இல்லை பாச மதியம் சாப்பிட்டு தூங்கியிருப்பார் அப்படி சொல்லலை. ஸ்பெசிஃபிக்காக சாயங்காலத்தில் தான் எழுந்திரிச்சிருக்காரு. எழுந்திரிச்சதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடி போயிருக்கு, மொட்டை மாடி போய் ஜெபம் பண்ண போனால் ரைட்டு, அந்நிய பாசில் பேசலாம் போகிறிட்டு அங்கே போய் அங்கே பார்க்குறா ஒரு அம்மா, அந்த அவங்க வீட்டுக்குள்ளே பத்திரமா குளிக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து ஊரில் இருக்கக்கூடாது, யுத்தம் பண்ணுகிற காலம். அந்த அம்மா ஊரில் ஆம்பளைங்க இருக்க மாட்டான்னு சொல்லி அந்த அம்மா குளிச்சிருக்காங்க. குளிச்சுட்டா பார்த்தது தப்பு, அது என்ன செய்யணும், மறந்துடணும். ஆள் அனுப்பி விசாரிக்க சொல்கிறாங்க. மேலேருந்து ஒரு அம்மாவை பார்த்தேன், யாருன்னு பார்த்துவாங்க. தப்பு தானே, தப்புனாலும் பரவாயில்ல, உடனே சொல்கிறான். உரியாவுடைய மனைவின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் பத்சேபாலம் பாவம் செய்கிறா, வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த காலத்தில் ராஜாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும், எப்படியே நம்ம பழியாக மாறுது. உடனே உரியாவை யுத்தம் மும்முரம் நடக்குது, உரியாவை கூப்பிட சொல்கிறான். உரியாவை கவனிங்க, பாவம்னா எவ்வளோ தீமையானவனை கத்தர் பயன்படுத்தினாங்க இருக்கா சொல்கிறேன். உரியாவை கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போங்கிறான். வீட்டுக்கு போய் ஒருவேளை குழந்தை கன்சீவ் ஆச்சுன்னா உரியாவுடைய பிள்ளைன்னு ஊருக்கு சொல்லிடலாம் இல்லையா, அதனால் வீட்டுக்கு போங்கிறான். அவன் உத்தம அங்கேயே படுத்துட்டான், அரண்மனையிலேயே படுத்துட்டோன்னா அடுத்த நாள் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி ஊற்றுறான். தாவீது செஞ்சதுங்க இதெல்லாம், இதை பாவி செஞ்சது, தாவீது செஞ்சது. ட்ரிங்க்ஸ் வாங்கி ஊற்றி வீட்டுக்கு போங்கிறான். ட்ரிங்க்ஸ் வாங்கி படுத்துட்டு அங்கேயே படுத்துட்டான். அப்புறம் அவன் கேட்குறான், ஏன் போலன்னா, என்னுடைய யோபா அந்த யுத்த அவன் இப்போ யுத்தத்தில் இருக்கும் பொழுது நான் சந்தோஷமாக இருக்கலாமாங்கிறான். இந்த அறிவு தாவீது கிடையாது. அவன் தன் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறத பாவம் நினைக்கிறாங்க யுத்தத்தில் இருக்கிற நேரத்தில். தாவீதுக்கு அந்த அறிவில்லை. உடனே இவன் என்ன சொல்கிறான், அவன் கையில் லெட்டர் எழுதுறான் யோபாவுக்கு. இந்த உரியாவை வந்து யுத்தத்தில் முன்னாடி நிறுத்தி உரியாவை கொன்றுடு, தன்னுடைய டெத் சென்டென்ஸ் வந்து கையில் இருக்கு. யாரை பற்றி லெட்டர் இருக்கு, அவனை பற்றா இருக்கு. உரியா நல்ல வேண்டு தாவீதுக்கு நல்லா தெரியும், லெட்டரை பிரித்து படிக்க மாட்டான்னுங்கிற அளவுக்கு தெரியும். இவனுடைய மரண தண்டனையை அவனே வாங்கிட்டு போகிறாங்க,
பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு உத்தமே. அது மட்டும் இல்லைங்க, அந்த வசனம் சொல்கிறேன், 2 Samuel 23:39 உரியா பற்றியிருக்கு. அவனோட 30 பேர் இருந்தாங்க இல்லையா, பராக்கிரமசாலிகள். தாவிதுக்காக உயிரை விடக்கூடிய ஒரு பராக்கிரமசாலி 30 பேரில் உரியா ஒரு ஆள். தாவிதுக்காக உயிரை கொடுக்குற கூட ஆயத்தமானவன். இந்த உரியா வந்து ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. அதனால் உரியாவை பற்றி பேசும்போது ஏத்தியனாகிய உரியா, ஏத்தியனாகி உரியான் இருக்கும். அவன் அடுத்த தேசத்தை சேர்ந்தவன், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து உரியா என்றால் யாவே இஸ் மை லைட், யெகோவா என்னுடைய வெளிச்சம். அடுத்த தேசத்தை சேர்ந்தவன், கத்தரை விசுவாசித்து ஆண்டவரை தன் தெய்வமாக ஏற்று யெகோவா தேவன் வெளிச்சம் என்று கத்தரை நம்பி வாழ்ந்தவன், இவனுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவன். அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு வச்சு வச்சான். உங்களை உங்களை கலகம் பண்ணுறோன்னா பக்கத்து வீட்டில் வைப்போமா? ராஜாவை குளிப்பறிக்கிறோன்னா பக்கத்து வீட்டில் பக்கமாக வச்சான். இவனுடைய மரண தண்டனையை அவன் கையில் எழுதி கொடுக்குறான், யுத்தத்தில் சாகுறான். இந்த ரெண்டுக்குமே பலி கிடையாது. பழைய ஏற்பட்ட காலத்தில் விபச்சாரம் பண்ணோம்னா பலி கிடையாது, கொலை செஞ்சிட்டோம்னா பலி கிடையாது. இதுக்கு ரெண்டுமே என்ன செய்யணும், மரண தண்டனை. அடுத்த அதிகாரம் 12 நாத்தான் வர்றாரு, கவனிச்சுட்டு வாங்க. நாத்தான் வந்து சொல்கிறார், கதை சொல்கிறார். ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான், அவனுக்கு லட்சக்கணக்கான ஆடு மாடுகள்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு பாவம், ஒரு ஏழைப்பட்டவன், ஒத்த ஆட்டுக்குட்டி தான் வச்சுருந்தான். இவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்தவொடனே இவன் லட்சக்கணக்கான ஆடுகள்லாம் விட்டு அந்த ஒத்த ஆட்டை எடுத்து பிரியாணி பண்ணி கொடுத்துட்டான்னு சொன்ன உடனே தாவீதுக்கு உக்கிர கோபம் வருது. யார் அவன், அவன் கொலை பாதகத்துக்கு பாத்திரமானுங்கிறார். நாத்தான் சொன்னா நீ தான், அதாங்க ஊழியக்காரன்னா அப்படித்தாங்க இருக்கணும், காணிக்க கொடுக்குறனா? நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் இருக்குங்கய்யா, எந்த ராஜா செய்யாத நீங்க செஞ்சிட்டீங்கயா, எல்லா ராஜா அப்படித்தான்யா அப்படின்னு இருப்பான். ராஜானா அப்படித்தானயா, உன்னை வச்சிருப்பாரு, உன்னை கல்யாணம் பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு, இது என்ன தப்பா ஐயா, சோத்திரையா 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 சொல்ல. பாபம்னா கடிஞ்சு நிக்கணுங்க, தப்பா ஸ்ட்ராங்கா நிக்கணும். தப்பு பண்றீங்களா, என்னுடைய என்ன வாங்கி கட்டிருக்கீங்களா, தப்பு பண்ணீங்கன்னா வா ஹெவியா கொடுப்பேன், தனியாக கொடுக்கும், மொத்தமாக திட்ட மாட்டேன், சர்ச்சில் திட்ட மாட்டேன், தனியாக ஃபோன் பண்ணுவேன், சர்ச்சில் வச்சு திட்ட மாட்டேன், சர்ச்சில் யாரையும் திட்ட மாட்டேன், தனியாக திட்டுவேன். என்ன உங்களுடைய நல்வாழ்வு எனக்கு முக்கியம், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் ஊழியமே செய்கிறோம். நீ தான் அதுன்னு சொன்ன உடனே சங்கீதம் 51 பாடுறாங்க. சங்கீதம் 51, முதல் ஆண்டவரே மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஏற்றுக்கொள்ளணும். அவன் மனம் திரும்பினது மேலோட்டமாக இல்லைங்க, இருதயத்தில் மனம் திரும்பினாங்க. அவன் எஸ்கியூஸ் கேட்டானா? இதுக்கு அப்போ வாசிக்கலாம் சங்கீதம் 51, சங்கீதம் 51:16 வாசிக்கிறேன். பலிகளை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் ஏன்னா இது செலுத்த முடியாது. இந்த ரெண்டு பாவத்துக்கும் பலி செலுத்த முடியாது, பலி கிடையாது. பலிகளை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியிருங்க. நீ விரும்பினது பலி இல்லை, இருதயம் நொறுங்கிருச்சு, நான் செஞ்ச தவறுன்னு அங்கீகரிச்சிட்டேன், உங்களுடைய கிருபையிட்ட சரணாகதி அடையிறனர். அவனை பார்த்து கத்த சொன்னார், என் இருதயத்துக்கு பிரியமானது எல்லாமே செய்வான் பார். ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்களா, மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டீங்களா, கத்தட்ட அப்படியே சரணடைஞ்சிருங்க. ஆண்டவரே மனம் திரும்புகிறேன், எந்த உளையான சேற்று இருந்தால் கூட கத்திர உங்களை தூக்குவாருங்க. அந்த உடன்படிக்கை பாவம் செஞ்சால் மரணம் உண்டு, பாவத்தின் சம்பளம் அந்த உடன்படிக்கையில் மரணம் ஏற்படும். இவனுக்கு பதிலாக அந்த பிள்ளை சாகுது, பிறந்த பிள்ளை சாகுது. தாவீதுக்கு 6 மனைவிகள், நிறைய மறுமண மாட்டுகள். அவனுக்கு 6 மனைவிகள், பிள்ளைகள் நிறைய. அபிகையெல்லாம் ஞானமுள்ள பெண். அபிகளுடைய பிள்ளையை வந்து கத்தர் வந்து ராஜாவை மாற்றலை, பத்சேபலோட மகனை ராஜாவை மாற்றினார். ஏன், எந்த இடத்துல அவமானம் தலை தூக்குதோ, தலை தூக்கி வெளியே நடக்க முடியாது நினைக்கிறீங்களா, தேவனுடைய கிருபை கொண்டு வாங்க. எந்த அவமானத்தில் வாழ்ந்தீங்களோ அதே மனிதனை கத்தர் தலை தூக்கி ராஜாவை கொண்டு வருவார். என்ன மதமும் மதவாதிகளும் தேவனுடைய கிருபை கொண்டாக முழங்கால் போடணும். எப்படி இவனை எப்படி இவனை தெரிஞ்செடுத்தார், அவனை தான் தேர்ந்தெடுப்பார். ஏன்னா அவன் தன்னை நம்பலை, தேவனுடைய கிருபையை நம்பினான். மற்ற 1 இருக்கீங்களா, எடுத்தவன இருக்கு, தாவிதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. எடுத்து ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு, தாவிதின் எடுத்தவொன்னே தாவிதின். தாவிது யாருங்க,
அவர் மன்னிக்க முடியாத ரெண்டு தப்பு பண்ணிட்டாருங்க. அவருடைய குடும்பத்தில் தான் பிறந்தாரா? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினாரா? பத்சேபாலும் உள்ளே வந்தா அதில் நாலு பெண்கள், அதாவது மரியாளுக்கு முன்னாடி நாலு பெண்கள், மொத்தம் அஞ்சு பெண்கள், மரியாளை தவிர நாலு பெண்கள். ஒன்று தாமர், மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்தான், ஈசாக்கு யாக்கோவை பார்த்தான். ஆபிரகாம் ஈசாக்கை பெற முடியுமா? சாரால் தான் ஈசாக்கை பெத்தா. ஆபிரகாம் பெத்தானா சாரால் பெத்தானாங்க? சாரால் தான் பெத்தான். ஆனால் என்ன, யூத கலாச்சாரத்தில் ஆம்பளைங்களை தான் எழுதுவாங்க, பொம்பளைங்க எழுதவே மாட்டாங்க. 5000 புருஷர்கள் சாப்பிட்டாருங்க. ஏன் ஐயா மனைவியின் மகளை அங்கே எடுக்க மாட்டான். யூத புத்தகத்தை யூத மக்கள் பெண்களை கணக்கில் எடுக்க மாட்டான். அந்த கணக்கில் எடுக்காத இடத்துல நாலு பெண்களை கத்தெடுக்க உள்ளே சேர்ந்தார். ஒன்று தாமார், மாமனாரோட உபச்சாரம் பண்ணவ லிஸ்ட் இருக்காங்க. மத்தி ஒன்றாம் இயேசுடைய வம்ச வரலாறு இருக்கா? அக்கா உபச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லலை, தேவனுடைய கிருபைட்ட வாங்கன்னு சொல்கிறேன். சேத்துலேயே வாழாதீங்கன்னு சொல்கிறேன், உங்களை தூக்கி எடுக்கிற அந்த கரத்துக்கு தான் வாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் ராகாபு. ராகாப் யார்? ஏசி, போவாஸுடைய அம்மா. வேதத்தில் பெரிய செல்வந்தன் தானே போவாஸ், போவாஸுடைய அம்மா, தாவீதுடைய கொள்ளுப்பாட்டி. பாவம் பெருகிருச்சா கிருபை அதிகமாக பெறும். பாஸ்டர் இன்னமே பயன்படுத்த முடியாது, சாம்பல் தான், சாம்பல் ஆயிடுச்சா, என்கிட்ட கொண்டு வைரமாக மாற்றித்தரேன். உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும், நான் எந்த பக்கம் பார்த்தாலும் நான் தான் தெரிவேன். பாவம் செய்யுங்க சொல்லலைங்க, தோல்வியில் வாழுங்கன்னு சொல்லலைங்க. தவறிவிட்டீர்களா, தவறின இடத்துல கிடக்காதீங்கன்னு சொல்கிறேன். உங்களை தூக்கி நிறுத்துக்கிறதுக்கு ஒரு கத்தர் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார். தோல்வியில் வாழாதீர்கள், தோல்வியில் வாழ்வது கத்தர் உங்களுக்கென்று நியமிக்காத ஒரு காரியம். தோல்வி, ஒரு தோல்விக்கு அப்புறம் இன்னொரு தோல்வி, இன்னொருக்கு அப்புறம் ஒரு தோல்வி என்றால் தோல்வியே உங்கள் வாழ்க்கையின் சகஜமாக மாறிடும். கடைசி ஒரு வசனம் படித்து முடிப்போம், ரோம திருப்போம். நான் சொல்கிறேன், நான் ஒருவேளை நீங்கள் பாவமே செய்யாத நல்ல விசுவாசிகளாக இருக்கலாம், நல்லது, அதான் நல்லது, அப்படி வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது. ஒருவேளை யாராச்சும் அப்படி விழுந்து கத்திரனை பயன்படுத்த மாட்டாராங்கிற மக்களுக்கு தான் அதை போதிக்கிறேன். ரோமர் 4 இதோட முடிப்போம், 5 வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியின் நீதிமான் அக்கிரடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். தாவீதுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. தாவீதுடைய பாவம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படலைங்க. கர்த்தரனை மன்னிப்பார்ன்ற தேவனுடைய கிருபையை சார்ந்தான் பார்த்தீங்களா, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. தேவன் பிரியப்படுகிறது மாம்ச செயல்கள் இல்லை, விசுவாசத்தில் பிரியப்படுகிற விசுவாசங்கிறது செயலுக்குரியதல்ல, சொன்னது விளங்கச்சாங்க. விசுவாசம் செயலுக்குரிய, விசுவாசங்கிறது கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது. எது சொல்ற? பாவியை பரிசுத்தமான நீதிமானாக்குறான்னு சொல்லல, பாவியை தான் நீதிமானாக்குறார். தவறு செஞ்சுட்டு ஆண்டவரே பாவியாக உணர்றேன், வா நான் பயன்படுத்துகிறேன். அதில் தாங்க அவர் எக்ஸ்பர்ட்டு. உருக்குலைந்த பாத்திரங்களை சிறப்பாக மாற்றுகிறது எக்ஸ்பர்ட்டு. அதில் தான் அவர் பெரிய மகிமை உண்டாகும். நான் பெர்ஃபெக்ட் பூர்ணா, நான் ஒரு தவறும் செய்யலைன்னா பயன்படுத்த முடியாது. என்ன, நீங்கள் யாரை நம்புவீங்க? உங்களை தான் நம்புவீங்க. என்னை நம்ப முடியாத ஆண்டவரை முற்றிலும் உம்மை நம்புகிறேன்னா உங்களை நம்ப முடியாத அளவுக்கு உயர்த்தி காமிப்பார். கீழே வாசிப்போம், 2 வசனம் தான் முடிக்கிறேன். அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காமிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று, அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். தாவீது சொன்னார், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணலையோ அவன் யார்? பாக்கியவான். ஆனால் தாவீது அந்த அளவுக்கு பாக்கியவன் கிடையாது, ஓரளவுக்கு பாக்கியவான் தான். ஏன்னா மன்னிக்க முடியாத ரெண்டு பாவத்திலேருந்து மன்னிக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய பாவத்துக்கு விளைவுகளை நிறைய சந்தித்தான். கத்தரே தண்டனையாகவே கொடுத்தார். சொன்னாரா? சொன்னார், நீ மறைமுகம் விபச்சாரம் பண்ண உன் பிள்ளைகள் வெளியரங்கமாக விபச்சாரம் பண்ணுவாண்டார். அது தண்டனை. இன்றைக்கி நமக்கு தண்டனை கிடையாது, தண்டனை எல்லாம் சிலுவையில் முடிஞ்சிருச்சு. தவறு செஞ்சால் கத்தட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு உண்டுங்க. மனப்பூர்வமாக மன்னிக்கிறாரா? அதனால நிறைய காரியம் சொன்னேன். பேதுருவை காமிச்சேன், அப்போஸ்தலன் பவுலை காமிச்சேன், தாவீதை காமிச்சேன், போன வாரம் ஆபிரகாமை காமிச்சேன்.
கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி நித்திய நோக்கத்துக்கினால் நடத்தி அவர்களுக்கு நித்திய மதிப்பை கொடுத்தார். இப்போ ஆபிரகாம்னு மனதில் வரும்போது என்ன வரும்? ஆகாரா, விசுவாச தகப்பன் வரும். ஆபிரகாம்னா உங்களுக்கு ஆகாரம் வருமா விசுவாசம் வருமாங்க? விசுவாசம் தான் வரும். ஏன் அப்படி மாற்றினாரு? அதான் கர்த்தர். ஒரு தவறு பண்ணிட்டீங்க, உலகம் உங்கள் முக பேர் சொல்லாமல் அவரா, அவர் அப்படி இல்லைங்க மாட்டார், அவர் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுக்காக தாங்க பெரிய வெற்றியை கொடுக்குறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை உலகம் நினச்சி பார்க்க முடியாத கர்த்தர் கொண்டு வருவார். பெரிய தோல்வி அடைஞ்சிட்டிங்களா, கர்த்தர்கிட்ட வாங்க, கர்த்தரோட கிருபையை பிடிங்க. உலகம் உங்களுக்கு உங்கள் பாவத்தை உலகம் மறக்குங்க. முதல்ல நீங்கள் மறங்க. மறங்கன்னா மனதிலேருந்து எடுங்கன்னு சொல்லலை, மனதில் நீங்கள் எடுக்கவே முடியாது. அந்த சிறையிலேருந்து வெளியே வந்துடுங்க. அதுக்காக வருத்தப்படுகிறது, அதுக்காக வேதனைப்படுகிறது, அதுக்காக குமுறுறது, அதுக்காக குற்ற உணர்வுக்குள் வராமல் அந்த சிறையிலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம், அந்த நோக்கத்துக்குள்ள சிறப்பட்டுட்டீங்கன்னா உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவார். தாவீதுனா மனசில் உங்க என்ன வரும், என்ன வருங்க? பாக்கியவான் பாட்டுக்காரன், கத்தரை துதித்து பாண்டவேன், கத்தரோட சித்த மனதான் செஞ்சேன், அதான் வரும். அந்த ரெண்டு பாவம் உங்களுக்கு மனசில் வருதா? என்றைக்குமே வராது. இப்போ நான் சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் தாவீதுன்னு யாராவது சொல்லட்டும், அவர் நல்லா பாடுவாங்க தான் வரும். அந்த மறக்கக்கூடிய அளவு கத்தர் செய்வாருங்க. அதான் கத்தர் உங்களை உடைச்சு உருக்குலைச்சு அனுப்புறக்காக இங்கே கத்தர் சபை நடத்தலை. உடைஞ்சு வர்றீங்களா, சேர்த்து வச்சு உங்களை கத்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக கத்தர் மாற்றான்னு சொல்லி தருவேன். பவுன் வரும்பொழுது உங்களுக்கு சபையை சீர்குலைச்சது வராது, சபையை கட்டி எழுப்புனது தான் வரும். அதுக்காக தான் கத்தர் செய்கிறார். இதை மனதில் வைங்க. உங்களுக்குன்னு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாக நோக்கத்தில் நடத்துவார். ஜெயமாகவே உங்கள் வாழ்க்கை இருக்கும், எழுந்து நிற்போம். ஒவ்வொருவருக்கும் நோக்கங்க. சிலர் வந்து பிரசங்க மன்ற நோக்கம் இருக்கும், சிலருக்கு வந்து குறைசுக்களாக வாழக்கூடிய நோக்கம் இருக்கும். அப்படி குறைசுக்களாக வாழணும்னு ஏதாச்சும் விரும்புகிறீங்களா? ஆமாம், ரெண்டு பேர் விரும்புகிறாங்க. கோரேஷன்னா என்னன்னு தெரியுமா? கோடிக்கணக்கில் காசு கொடுக்குறாள், தங்கத்தில் கோயில் கட்டி கொடுக்குறவர். நமக்கு தங்கத்தில் கட்டணும்னு ஆசை இல்லை, கிரானைட்டில் கட்டணும்னு ஆசை. கிரானைட் பளபளப்பாக மின்னணும். ஃபஸ்ட்டு பளபளப்பாக மின்னுகிறது பாவம் இல்லையா? ஆண்டவரே பளபளப்பாக தான் மின்றார். அது ஒரு நோக்கம். உலகம் முழு சுவிசேஷம் கொண்டு போகிற ஒரு நோக்கம், நல்ல தகப்பனாக இருக்கிறது நோக்கம், எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஏதாச்சும் இருக்கா? பாஸ்டர் எனக்கு தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கத்தட்ட கேளுங்க. ஆண்டவர் நான் எதுக்கு இருக்கேன், அப்படி தான் நான் கேட்டேங்க. எதுக்கு இருக்கேன் கேட்டேன். அப்படி தான் ரட்சிப்படைஞ்சி, எதுக்கு இந்த பூமியில் நான் இருக்கேன், என்ன காரணம்? வெளியே போனால் நண்பர்கள்ட்ட சந்தோஷமாக பேசினேன், பழகினேன், சிரித்தேன். நான் போனனாவே எல்லாருக்கும் குதூகலமாக இருக்கும், அவங்கெல்லாம் குதூகலமாக போயிடுவாங்க. நான் வந்து தனியாக உட்காந்துட்டு ஏன் இருக்கேன்னு வேதனைப்பட்டிருக்கேன், எதுக்கு இருக்கேன், என்ன காரணம்? அப்படி தான் பைபிள் படிக்கும்போது கத்தர் என்ன சொன்னார். கலாத்தியர் புத்தகம் படிக்கும்போது தான் முத முத அந்த கதவாசனம் தான் வந்துச்சு. சரி கத்தர் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்கு சுவிசேஷன் சொல்ல கூப்பிட்டு வர நினச்சேன். சுவிசேஷன்னா ஆண்டவர் இயேசு உங்களை ரசிக்கிறார், இயேசு உங்களை மன்னிக்கிறார், அப்படி தான். ஆனால் இந்த சுவிசேஷம் எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதை தான் அழைச்சாருன்னு. அழைப்புனா அந்த அழைப்பு கோணம் எப்படியும் கொண்டு போவார். பைபிள் காலேஜில் கட்டாயம் வேலை செய்யணும், எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். நான் கிளாஸ் ரூமை சுத்தம் பண்ணி சேர் போடணும், அதான் என் வேலையும் இன்னொரு பிரதருடைய வேலையும். அப்போ அவர் கேட்டார், என்ன ஊழியன்னு கேட்டார். பாஸ்டரா, எவாஞ்சலிஸ்டா, தீர்க்கதரிசியா, தெரியாது. நின்று என்ன பைபிள் காலேஜுக்கு வந்துட்டீங்க, தெரியாதுங்கிறீங்க? தெரியாதுங்க, கத்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு தான் தெரியுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பழகினேன், அப்புறம் சொன்னார். முதல்ல சுவிசேஷம்னா எனக்கு இந்த சுவிசேஷம் தெரியாதுங்க, இது எல்லாருமே சுவிசேஷம் தானே, அதான் எனக்கு தெரிஞ்சு. அப்படி கரெக்டாக நடத்தினார். உங்களுக்கு நோக்கம் வச்சுருக்கிறாரா, நல்ல பழக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க, கரெக்டாக பிடிச்சி நடந்து கொண்டு வந்து வந்துருவார். ராஜபாளையத்துக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டார், அதுவும் தெரியாது. இதெல்லாம் இதில் இங்கிட்டு வந்ததெல்லாம் எனக்கு ஆச்சரியங்க, விந்தையிலும் விந்தை. நான் அந்த ஊரெலாம் நினச்சி பார்க்கவே இல்லை. அவர் வா அவராக கொண்டு வந்து நடத்தினார். உங்களை கரெக்டாக நடத்துவார். நோக்கத்தில் வாழுங்க, ஜெயமாக இருப்போம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே இம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
உன்னை கனப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கைக்கென்று நித்திய நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறீ, உம்மை கண்டு செலுத்துகிறோம். தாயின் கற்பத்தில் கரு அவயங்கள் உருவாவதற்கு முன்பாகவே உடைய கண்களை எங்களை கண்டிருக்கிறதுக்காக கண்டு செலுத்துகிறோம். கண்டது மட்டுமல்லாமல் அந்த நோக்கத்தை எங்களை தெரியப்படுத்தி நீ ஏற்படுத்தி வைத்திருக்க அந்த பெரும் மாதையை எங்கள் நடக்க பண்ணுகிறதுக்காக கண்டு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருக்கும் தெய்வீகமான டெஸ்டினியை, தெய்வீக முடிவை வைத்திருக்கிறேன். அதில் தேவனை நீ கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கக்காம கண்டு செலுத்துகிறோம். கடந்த கால பாவங்கள், தோல்விகள், அதை நினைத்து அதை வருத்தப்பட்டு அதில் சிறைப்பட்டு கிடக்கிற மக்களாக இல்லாமல், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல, கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன், நோக்கத்து நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறபடி, நோக்கத்தை நினைத்து அந்த நோக்கத்தை தொடர்ந்து பிடிக்கிற மக்களாய், அதே மனதில் வைத்து செயல்படுகிற மக்களாய் மாற்றிருக்கா என்று செலுத்துகிறோம். தோல்வியையும் கடந்த கால அவமானத்தையும் நிந்தையும் நினைத்து கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களாக இல்லாமல், கிறிஸ்துவ வைச்சிருக்கிற ஜெயத்தையும் வாக்கு தத்தங்களை மனதில் நினைத்து ஸ்தோத்தரிக்கிற மக்களாய் எங்களை மாற்றிருக்காம கண்டு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இவளை கண்டு வைத்திருக்க நிறைவான அந்த பலனில் கத்தர் கரம் பிடித்து நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறான் சொல்லப்பட்டிருக்கிறபடி, உடைய நாமத்து நிமித்தம் இவளுக்கு வகுத்து வைத்திருக்கிற அந்த நீதியின் பாதையில் தேவரை நடத்துகிறதுக்காக நன்றி ஆசிர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன். கத்ரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் அருகே மட்டும் இருப்பதாக ஆமேன். கத்ரோட ஆசிர்வத்தை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர், கர்த்தர்த்தனுடைய தயவுள்ள முகத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரசன்னமாக்கி சகல பகுதிகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கட்டளிடுவாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஆணைக்கையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஆணைக்கையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயீரே 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 யெகோவாயீரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் தீரந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் தீரந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவாயீரே 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 யெகோவாயீரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. பக்கத்தோட சொல்லுவோம், தேவன் நமக்கு நித்தியமான மாட்சிமையான எதிர்காலத்தை வகுத்து வைத்திருக்கிறார். கடந்த கால தோல்விகள் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள்,
தேவனுடைய நோக்கங்களுக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கும் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய இரக்கங்களினாலே தேவனுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் ஜெயமாக இந்த பூமியிலே நிறைவேற்றுவோம். ஆமென்.